ஜெயா டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க செஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன? பிரண்ட சட்னி எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த பிரண்ட சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை ஒரு கப்பு, சின்ன வெங்காயம் 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், பூண்டு 10 பல்லு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக நெல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்ற எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஏன் கேட்டனா, இந்த மருத்துவங்கணம் உள்ள ஒரு கொடி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது பிரண்டை. இந்த பிரண்டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து பிஞ்சு பிரண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணும், முத்தலாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அந்த பிரண்டையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக இந்த நார் எடுக்கணும். இந்த மாதிரி நாரை வந்து நீங்கள் தெளிவாக எடுக்கணும். ஃபஸ்ட் இப்படி எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா, திருப்பி இன்னொரு பகுதியில் இப்படி உடைங்க. உடைக்கும் போது நார் வரும். ஸோ இந்த நார்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணினா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வதக்கி முடித்த பிறகு அரைச்சி நீங்கள் சாப்பிடும் போது ஒரே நாராக இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இது மாதிரி உடச்சி யூஸ் பண்ண சொல்கிறேன். அது மாதிரி தான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த சின்ன வெங்காயம், இதுக்கு பிறகு பூண்டு, காரத்துக்கு வந்து இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து டைரெக்டாக இதில் போட்டுரும். இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, இந்த பிரண்டையோட நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். காய் வந்து நல்லா வெந்திருக்கணும், அதாவது இந்த கொடி வந்து நல்லா வெந்திருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டோம். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போடுறோம். வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த புளியை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த புளி வந்து எந்த அளவுக்கு போகணுன்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த புளிப்போட தன்மை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக தெரியணும். அதுக்கு பிறகு தான் அந்த பிரண்டையோட காரம், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே தெரிய வரும். எடுத்த உடனே அந்த புளிப்பு அப்படி ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புளிப்பு தன்மை தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டுடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே உளுத்தம்பருப்பு வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் சட்னி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த பிரண்டையை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த உளுத்தம்பருப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு ஒன்றும் பாதே அரையும். அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கடைசியாக உளுத்தம்பருப்பு போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிரண்டையை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த பிரண்டை வந்து எதுக்காக நம்ம உடம்புக்கு சாப்பிட்டா நல்லது சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரண்டையை சாப்பிட நல்லது. இந்த எலும்பு உடஞ்சவங்க, எலும்பு முறிவு, ஸோ ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து இந்த பிரண்டை சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வாரத்தில் வந்து 2 நாளோ இல்லை 3 நாளோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய பேர் மாத்திரைலாம் சாப்பிட்டு நீங்கள் குணப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்களே, அந்த டைமில் இந்த பிரண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இப்போது இந்த பிரண்டையை இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். அதுக்கு பிறகு இந்த புளி, இந்த புளி இந்த சைஸில் போடுறோம், கரெக்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போது இந்த புளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிரண்டையை வந்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு வறுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு போட்டு திருப்பி கொஞ்சம் அரைக்கிறோம். அப்படி அரைச்சினா கொஞ்சம் குற குறன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம்பருப்பை இதில் போடுறேன், சரிங்களா? இப்போ திருப்பியும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ இந்த பிரண்டை சட்னியை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பவுலில். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கும். அந்த உளுத்தம் பருப்பு பொடிசா இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருப்போம். ஸோ நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலராக வந்து அந்த புளிப்பு அந்த உளுத்தம் பருப்பு நறு நறுன்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சில பேருக்கு வந்து இந்த பிரண்டை சாப்பிட்றது பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெடியான பிரண்டையை அப்படியே அழகாக இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரண்டை சட்னி எதுக்காக சாப்பிட்ணும், அது மட்டும் இல்லை அந்த பிரண்டையை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி நாரட்டணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சுவையும் ஆரோக்கியமும் இருந்த கமகம சமையலில் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.